Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மேகி நூடுல்ஸ் கட்லட். வாங்க நம்ம எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கேன். 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கேன். இப்போ இதை வந்து வேக வைக்கிறதுக்காக 3 கப் தண்ணி நான் வச்சிருக்கேன். இப்போ 3 கப் தண்ணி நான் நம்மளுக்கு வந்து நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 மேகி அதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 75% வந்து நமக்கு பாயில் ஆனால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 75% வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பண்ண இப்படி உடையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயில் பண்ண நூடுல்ஸை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பீன்ஸ் வந்து ஒரு 1/2 கப்பு, பாயில் பண்ண பீன்ஸு 1/2 பாயில்டு. நெக்ஸ்ட்டு கேரட்டு ஒரு 1/2 கப்பு, பட்டாணி வந்து ஒரு 1/2 கப்பு. இப்போ இது கூட மேகி டேஸ்ட் மேக்கர் 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். நம்ம 2 பேக்கெட் மேகி எடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி 2 பேக்கெட் அந்த மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடேபிள்ஸுக்கு காதத்துக்கு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இப்போ இது கூட பைண்டிங்காக மைதா வந்து 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ஷேப் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பைண்டிங் சரியாக வரலன்னா கொஞ்சம் மைடா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா இதை கோட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நான் இந்த சைடு வந்து ஃப்ரையிங் பேனில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரைடாக பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைட் பாருங்க, நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பிளேட்டுக்கு. இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னியோட மேகி நூடுல்ஸ் கட்லெட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயாச்சு. வீட்டில் நூடுல்ஸ் பேக்கெட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு, கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.